தமிழ் மொழி மக்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் குரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் அவருடைய மறைவிற்கு பின்னால் கட்சியில பல குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை கட்டுக்கோப்பாக தன் வசப்படுத்தி இருந்தது தமிழகத்தினுடைய இரும்பு பெண்மணி என்று அழைக்கக்கூடிய ஜே ஜெயலலிதா அவர்கள். அப்போ இந்த கட்சியில் இப்ப என்ன நடக்குது, இப்ப என்னதான் பிரச்சனை அந்த கட்சியில அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் கட்சியில பல தரப்பட்ட பிரச்சனைகள் எழும்பிக்கிட்டு இருக்கு. அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இபிஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு அப்பால தமிழகத்தினுடைய முதல்வராக பதவியேற்றார். அதற்கு பின்னாடி நடைபெற்ற எலெக்ஷன்ல யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு அரியணையில் உட்கார்ந்துருக்கிறார். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யார், என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி செல்கிறதா, அதுதான் இப்ப இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல வேறு கட்சிகளை சார்ந்த தொண்டர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த விஷயத்துல ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு பேப்பர் பார்த்து வாசிக்க கூட தெரியாத ஒரு முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்திருக்க முடியாதுன்னு நான் சொல்லலைங்க, மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருந்து சில கட்சிகளை விலக்கியது. அது மட்டுமல்ல, சில அரசியல் வல்லுநர்கள் சொன்ன சில செயல்களை பேச்சை கேட்காமல் செய்தது என்று பேசிக்கொள்கிறார்கள். சரி, அப்ப இப்ப என்னதாங்க பிரச்சனை? அதாவது இதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஜெயக்குமார் ஒரு விஷயத்த சொன்னாரு, தமிழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை தலைமையை நோக்கி சென்றால் என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம்தான் இன்னைக்கு பெரிய பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கவுண்டர் ஜாதியா இருந்தாலும் சரி, இப்பொழுது போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய முக்குலத்தோர் அந்த ஜாதியில் இருந்து நான் அதில் ஒற்றை தலைமைக்கு இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் சசிகலாவை வந்து கட்சியில் சேர்ப்பது என்ன மிகப்பெரிய குற்றமா என்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க போவது யார் என்று தெரியவில்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னன்னா முன்னாடிலாம் வந்து ஏடிஎம்கேல சண்டைனா டிஎம்கே காரங்க சந்தோஷப்படுவாங்க, டிஎம்கேல சண்டைனா ஏடிஎம்கே காரங்க சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஏடிஎம்கேல இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, டிஎம்கே காரங்கிட்ட ஒரு சந்தோஷத்தையும் காணும். ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா, முன்னாடி பாத்துட்டீங்கன்னா ஏடிஎம்கேல சண்டை போட்டா டிஎம்கேக்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க, டிஎம்கேல பிரச்சனைனா ஏடிஎம்கேக்கு போயிடுவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, மக்கள் தெளிவாக தங்களுடைய முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள், முக்கியமா இளைஞர்கள் இன்றைக்கு தன்னுடைய முடிவை சரியா எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதா எங்களுடைய பயம். இப்ப ஏடிஎம்கேல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால நமக்கு கிடைக்கக்கூடிய மாறி வரக்கூடிய ஓட்டு எங்கே மாற்று கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்று விடுமோ என்ற ஒரு அச்சம் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்பதை நான் சொல்லலைங்க, மக்கள் பேசிக்கிறாங்க. அதாவது இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டை, இதுல யாரு ஜெயிக்க போறான்னு பார்த்தா கடைசியில் ஐபிஎஸ் தான் ஜெயிக்க போறதா மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் சொல்லலை, மக்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம தான் பொறுத்திருந்து பார்க்க போறோம் இன்றைக்கு அரசியல் சூழல் எப்படி இருக்க போகுது, இங்க இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ இல்ல ஐபிஎஸ்ஆ. வணக்கம், ஜெய்ஹிந்த்.